எனக்கு ஒரு சொன்ன மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க சொல்ல நினைச்ச மெசேஜ் அவங்களுக்கு எப்ப ரீச் ஆயிடுச்சுன்னு தோணுதோ அப்ப நிறுத்தலாம். இதுதான் வாழ்க்கையே, வாழ்க்கையோட சூத்திரமே இதுதான். நாம் இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு போறது கூட தயாரா இருக்கணும், சந்தோஷம். இந்த பர்பஸ், நம்ம என்ன பர்பஸுக்கு வந்திருக்கிறோம், அந்த பர்பஸ் அதை சரியா நிறைவேற்றமா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நான் இங்க வந்த இடத்துல அசஸ் பண்ண போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு நான் பார்த்தது முதல் விஷயம், எல்லாரும் இங்க வற்புறுத்தினது, நீங்க தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சிருந்தாலும் தப்பு தப்பான இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படி ஒண்ணு இந்த ஊர்ல யாரும் அப்படியே உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி இங்கிலீஷ்லாம் சொல்லித்தர்ற அளவுக்கு எல்லாம் பெரிய மனுஷன்லாம் இந்த ஊர்ல இல்ல. உண்மையை நம்ம உண்மையா தான் ஒத்துக்கணும், அப்படிலாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. எல்லா வெண்டைக்காயும் பார்த்துட்டேன்னா, நான் முத முதல்ல தமிழ் மீடியம் படிச்சுட்டு தமிழ் மீடியம் முடிச்சுட்டு விவேகானந்தா காலேஜில் பியூசி ஜாயின் பண்றேன். தமிழ் மீடியத்துல இங்கிலீஷ் மீடியத்துக்கு போனா பயமா இருக்கும், வாத்தியார்லாம் இங்கிலீஷ் பேசுவாரு, அவரே தப்பாதான் பேசுறாரு தெரியறதுக்கு 6 மாசம் ஆச்சு. ஆனா தெரிஞ்சது இல்ல, தப்பா பேசுறாருன்னு தெரிஞ்சா நான் கண்டுபிடிச்சிருந்தேன் அர்த்தம் இல்லையா. ஒரு 6 மாசம் ஆகும், ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த 6 மாசமும் தப்பா பேசிடுவோமோங்கிற பயத்துல பேசாமே இருக்கக்கூடாது. நான் கேட்டுக்கிறது அதான் மாணவர்களை, தப்பா பேசணுமோன்ற பயத்துல பேசாமே இருந்துடக்கூடாது. இப்படி சொல்லட்டுமா, இங்கிலீஷ் தப்பா பேசினா தப்பு இல்ல, தப்பா பேசினா தப்பு இல்ல, ஏன்னா அது நம்ம தாய்மொழி இல்ல. நீங்க இங்கிலீஷ் தப்பா பேசினா வெக்கப்பட வேண்டிய இங்கிலீஷ் காரணே ஒழிய நீங்க இல்ல. அவன் நமக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிட்டு போயிட்டா அவன் மொழிய கொஞ்சம் கெடுத்தா என்ன பெரிய நஷ்டமா. நீங்க தப்பா இங்கிலீஷ் பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறது என்னுடைய நோக்கம் இல்ல, தைரியமா பேசுங்கன்னு சொல்றதுதான் என்னுடைய நோக்கம், தைரியமா பேசுங்க. கஸ்தூரிபா காந்தி யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெரிய மனுஷங்கள் எல்லாம் அந்த நாடு மறந்துருச்சு. கஸ்தூரிபா காந்தி காந்தியோட பொண்டாட்டி, காந்தினா மகாத்மா காந்தி, அது வேற. இப்ப காந்திலேயே நிறைய காந்தி இருக்கிறதால காந்திலையும் யார் காந்தின்னு சொல்ல வேண்டியிருக்கு, மகாத்மா காந்தி பொண்டாட்டி கஸ்தூரிபா காந்தி. கஸ்தூரிபா காந்தி சேலத்துக்கு வந்தாங்க, திருச்செங்கோட ஆசிரமத்துக்கு, ராஜாஜியோட ஆசிரமத்துக்கு போறாங்க. அந்த அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஆனா காந்தியோட மிஸ்ஸஸ் எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் அந்த அம்மாவுக்கு. திருச்செங்கோட ஆசிரமத்துல சாயம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், புடவைக்கு சாயம் போடுறாங்க, கதர் புடவைக்கு. என்ன இருந்தாலும் கஸ்தூரிபா காந்தி பொம்பளை தானே, புடவையை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு அப்படியே பத்திக்கிட்டு வரும் இல்லையா. அந்த அம்மா நேரா போய் அந்த புடவையை எப்படி எடுத்து பார்த்துட்டு சாயம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியாது, என்ன கேட்டாங்க தெரியுங்களா, This color go? அவங்க இங்கிலீஷ் பாருங்க, இந்த சாயம் போகுமா அப்படிங்கறத கேக்குறாங்க. This color go? பக்கத்துல ராஜாஜி இருந்தார், ராஜாஜி இங்கிலீஷ்ல எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட், அவர் படிக்காத இங்கிலீஷா. இப்ப கஸ்தூரிபா காந்திக்கு சொல்லணும், This color no go. ஏன் தெரியுமா, ராஜாஜிக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறது முக்கியம் இல்ல, இங்கிலீஷ் தெரியாத கஸ்தூரிபா காந்திக்கு புரியணும்ங்கிறது முக்கியம். நான் எவ்வளவு பெரிய அறிவாளிங்கிறத வெளிப்படுத்துவதற்கு பேசக்கூடாது, யாருக்கு பேசுகிறேன் என்பதை புரிந்து கொண்டுதான் நான் பேசணும் இல்லையா. என்னுடைய அறிவை வெளிப்படுத்துறதுக்கு அல்ல, நான் கூட பேச்சாளருக்கே ஒரு இலக்கணம் சொல்வேன், இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பேசாத, நீ நினைக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பேசு, உன் பேச்சு வெற்றிகரமா இருக்கும். இவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா அந்த பேச்சு நல்லா இருக்காது. எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, அதை தைரியமா எக்ஸ்பிரஸ் பண்ணு, பேச்சு நல்லா இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் வரல அப்படின்னு பயப்படாதீங்க, என்ன வருதோ அதை முதல்ல பேசுங்க, திருத்துவாங்க, திருத்திக்கங்க. மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் பேசியிருக்காரு, மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு டேமேஜ் மகாத்மா, ஏன்னா இட் ஹஸ் பீன் ஆல்ரெடி டன். நான் காந்தியை டேமேஜ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. காந்தி எங்க தப்பா பேசுறாரு தெரியுமா, இங்கிலீஷ் ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரின்னு ஒரு பெரிய மனுஷனுக்கு லெட்டர் எழுதினாரு, சீனிவாச சாஸ்திரி இங்கிலீஷ்ல எம, இவர் லெட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் ரெட் இங்க்ல கோடு போட்டாரு காந்தி லெட்டர்ல, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கோடு போட்டு காந்திக்கு திருப்பி அனுப்புறாரு. நல்லவேளை இம்போஷன் எழுதுன்னு சொல்லல,
இந்த லெட்டர் அனுப்பிச்சு இவ்வளவு தப்பு இருக்குன்னு பாருங்க. காந்தி அந்த லெட்டருக்கு பதில் எழுதுறார், மிஸ்டர் சாஸ்திரி, இதுபோல் திருத்தப்பட வேண்டிய கடிதங்கள் என்னிடத்தில் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன, நீங்கள் என் உதவியாளராக வேலைக்கு சேர முடியுமா, என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீர்கள்? சார், சீனிவாச சாஸ்திரிக்கு இங்கிலீஷ் நல்லா வரலாம், ஆனா இந்தியாவுடைய தலைவராகிற யோகியதை சீனிவாச சாஸ்திரிக்கு இல்ல, நெஞ்சுறுதி இருந்த மகாத்மா காந்திக்கு தான் இருந்தது. கன்விக்ஷன் அப்படிங்கிறது தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. கன்விக்ஷன், உறுதி, மன உறுதி, அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. முதல்ல கிளாரிட்டி இன் திங்கிங், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுல ஒரு தெளிவு இருக்கணும். பாரதி ஆரம்பிப்பா, இது அறிவிலே தெளிவு அப்படின்பா. முதல் விஷயம், வாட் ஐ நீட், எனக்கு என்ன தேவை அப்படிங்கறது முதல்ல எனக்கு தெரியும். சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க. சார் என்ன வேலை? எதுனா ஒரு வேலை. என் வேலையை தான் கொடுக்கணும். என்ன எதுனா ஒரு வேலைன்னா எனக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியணுமா இல்லையா? முதல்ல என்ன வேணும் உனக்கு அதை முதல்ல சொல்ல தெரியணுமா இல்லையா? அப்போ உங்களை நீங்க வளர்த்துக்கணும். இங்க பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம்னு சொன்னாங்க, நான் பேரண்ட்ஸ் ரொம்ப வாழ்த்துறேன், பாராட்டுறேன். ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சேர்த்து சொல்லணும். அவர் ரொம்ப அழகா சொன்னார், நம்முடைய ஜெயபிரகாஷ் அவர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னார். எப்படின்னு கேட்டா, இது முடிச்ச உடனே ஒரு 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா, அது பேசிக்கலா எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிறது தான். அது ரொம்ப ஆவரேஜான சிந்தனை. அது அதை தாண்டி எவ்வளவோ விஷயம் இருக்கு இந்த உலகத்துல. இப்படி ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நீங்கள் அறிந்திருக்கிற உலகம்னு ஒரு பகுதி இருக்கு, உங்களால் அறியப்படாத உலகம்னு ஒரு பெரிய பகுதி இருக்கு. எல்லாம் அறிந்திருக்கிற உலகத்துக்குள்ளேயே போட்டி போடுறாங்களே ஒழிய, அறியப்படாத உலகத்துல போனா நீங்கள் பிழைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அறியப்படாத உலகத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த 4 வருஷத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும். அறியப்படாத உலகத்தை அறிந்து கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் காத்திருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எத்தனையோ இருக்கு நம்ம மேல, வெளியில வரத்துக்கு, படிக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, மேல வர எத்தனையோ வாய்ப்பு இருக்கு. அவற்றை முழுக்க நீங்க யூஸ் பண்ணிக்கணும் பிள்ளைங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிங்கா இருக்கணும். அதை விட்டுட்டு முதல்ல நான் இப்படி ஓப்பனா ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன், தப்பா நினைக்காதீங்க. இந்த கல்லூரியில வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு சேர்ந்திருக்கிற பிள்ளைங்கள்ல நான் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆசையோட வந்தவங்க எத்தனை பேரு, பெத்தவன் புடிச்சு தள்ளிட்டான் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட வந்தவங்க எவ்வளவு பேர்? நான் சேரணும், இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாவோட வந்தவங்க எவ்வளவு பேரு? ஒரு வழி இல்ல, அப்பா போ சொன்னாரு, அம்மா போ சொன்னாங்க, படிக்க சொன்னாங்க அப்படின்னு ஜாயின் பண்ணவங்க எவ்வளவு பேர்? இது முதல்ல நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன், அது வேண்டாம். உங்களுக்கு மனசுக்குள்ளேயே கணக்கு பார்த்துக்கங்க, எல்லா கணக்கு நீங்க உங்களுக்குள்ளேயே பார்த்துங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒருவேளை நீயா முடிவு பண்ணாம பெத்தவங்க முடிவு பண்ணி படிக்க வந்திருந்தாலும் இந்த நிமிஷத்திலேருந்து அந்த ஐடியாவை மாத்திக்க. ஏன், இனி அது பெற்றோரின் முடிவல்ல, அது உன்னுடைய முடிவு என்று தீர்மானித்தால் தான் நீ ஜெயிக்க முடியும்.